ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்திராணிஸ் கிச்சன் ஹார்ட் ஸ்வீட் இன்றைக்கி வந்து கிராசரி ஐட்டம் பற்றி பார்ட் டூ வந்து பார்க்கலாம் நான் வந்து மளிகை சாமான பொருட்களை வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் வாங்குவேன் அந்த ரெண்டு மாதத்துக்கு வாங்குகிற பொருளும் வந்து மூணாவது மாதமும் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் எப்படியெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க அதை எப்படி செய்கிறேன் நான் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க மாசமெல்லாம் இதை இந்த அமௌண்ட்டில் நீ வந்து குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்ல எல்லா காசையும் நான் செலவு பண்ணாமல் மிச்சம் எப்படி பண்ணுறேன் எல்லோரும் நல்லா சாப்பிடலாம் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்லாம் அதுக்கு எந்த மாதிரியெல்லாம் நான் ட்ரிக்குங்கள்லாம் யூஸ் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் நம்மளுடைய சேனல் பிரகாரம் நம்ம என்ன சொல்வேன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் இது மட்டும்தான் நம்மளுடைய கான்செப்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இல்லத்தரசியாக இருந்து என்னால் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்றதும் நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து கொடுக்கும் பணத்தில் இப்படி சேமித்தால்தான் சேலஞ்சு முடிக்க முடியும் அந்த ட்ரிக்கு வந்து நான் சொல்கிறேன் என்ன சிஸ்டர் சொல்கிறேன் சொல்கிறேன்றீங்க ஒன்றும் சொல்லலையேன்னுட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இருக்குது சிஸ்டர் அப்போ வந்து நான் வந்து இதிலலாம் மிச்சம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் கட்ட முடியுமா நான் கண்டிப்பாக முடியும் அதுக்கு நான் சாப்பாட்டில் ஃபுல்லாக வந்து சிக்கனம் பண்ணணும்னு சொல்லலை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற ட்ரிக்கு வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து கடுகு நான் சின்ன இருந்து ஆரம்பிக்கலாம் நீங்கள் தாளிக்க சொல்ல ஒரு கடுகு மட்டும் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு தாளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து சீக்கிரமாக காலி ஆகிடும் அதுக்கு என்ன பண்ணலான்னா அந்த கடுகு கூட சீரகம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் எவ்வளோ மிக்ஸ் பண்ணலான்னா நல்லா ஒரு நூறு கிராம் வந்து இது சீரகம் கடுகு இருக்குன்னா அதுக்கு வந்து இவ்வளோ சீரகம் போடுங்க இவ்வளோ பருப்பு போடுங்க இவ்வளோ கடலைப்பருப்பு போட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு கடுகு வந்து இவ்வளோ போடுறீங்க அப்படின்னா அது கூட இந்த உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்ந்து வரும் ஒரு ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் யூஸ் பண்ணுற கடுகு ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா வரும் ரெண்டாவது வந்து சாம்பார் பொடி கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறேன் இல்லை கொஞ்சம் கடையில் வாங்குறேன் அப்படின்றத விட வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த சாம்பார் பொடியெல்லாம் செஞ்சுக்கோங்க அப்போ வந்து வண்டு வராமல் இருக்கணும்னா நல்லா இப்படி நல்லா அழுத்தி டைட்டாக வச்சிங்கன்னா வண்டு வராது எப்பவுமே கோதுமை மாவு மைதா மாவு அப்புறம் இந்த சாம்பார் பொடியெல்லாம் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி டைட்டாக நீங்கள் அழுத்தி வச்சிங்கன்னா வண்டெல்லாம் வராது வருஷத்துக்கு ஒரு முறை அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் வரும் மூணாவது கோதுமை மாவு கோதுமை மாவு எப்படி யூஸ் பண்ணலான்னா ரேஷன் கோதுமை கொடுப்பாங்க அது கூட நீங்கள் என்ன பண்ணுங்க வெள்ளை கடலை சோயாபீன் கொட்டை வரும் அதை வந்து மிக்ஸு பண்ணிவிட்டு நல்லா காய வச்சிருங்க அது வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டா டேஸ்ட்டாக வந்து நம்ம கடையில் வந்து ஒரு பேக்கெட் நீங்கள் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா முப்பது ரூபாய் வரும் நீங்கள் அதே நீங்கள் கோதுமை நம்ம ரேஷன் கோதுமைக்கு இது மட்டும் அந்த வெள்ளைக்கடலையும் சோயாபீனும் வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ எப்படின்னா ஒரு ஃபைவ் கேஜி கோதுமை அப்படின்னா ஒரு கால் கிலோ கடலை நம்ம காபுல் கடலைன்னு சொல்லுவாங்க பார்த்தோங்க அது வந்து அது வந்து கால் கிலோ சோயாபீன் அது கொட்டை வந்து சின்ன சின்னதாக இருக்கும் இவ்வளோ பெருசே இருக்கும் சின்ன சின்னதாக அது கால் கால் கிலோ நீங்கள் வாங்கி போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாக டேஸ்ட்டாக கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தான் நானும் யூஸ் பண்ணுறேன் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்புறம் வந்து ரைஸ் வந்து நான் ஒரு மூட்டை வாங்குறேன் அப்படின்றவங்க இப்போ ரைஸ் எப்படி மிச்சம் படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நைட்டில் வந்து சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டு கொஞ்சமாக ரைஸ் சாப்பிட்லாம் அது உடம்புக்கும் நல்லது ஆரோக்கியமானதும் கூட ஒரு ரைஸே சாப்பிட வேண்டாம் அப்படின்னா இப்போ எல்லா டாக்டரும் சொல்கிறாங்க இப்போ மத்தியானம் அப்படின்னா நீங்கள் வந்து ராகி களி செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சமாக ரைஸ் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இப்படியெல்லாம் பண்ணால் ரைஸ் மிச்சம் படுத்தலாம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா மார்னிங் வந்து இட்லி தோசை பொங்கல் பூரி கோதுமை தோசை அப்புறம் வந்து குழி பணியாரம் கோதுமை ரொட்டி மாதிரி உப்புமா சேமியா அரிசி மாவில் வந்து ரொட்டி கேரட் தோசை இட்லி இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு ரைஸ் வந்து கம்மியாக செலவாகும் காலையில் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் செஞ்சிட்டோம்னா ரைஸ் வெரைட்டி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சாக்கா நம்மளுக்கு ரைஸ் கம்மியாக செலவாகும் நைட்டில் சப்பாத்தி பண்ணிக்கலாம் மத்தியானம் ராகிக்கல் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கப்பு தாங்க ரைஸ் சாப்பிட்ணும் அது வந்து உடம்புக்கு நல்லதும் கூட அப்புறம் வந்து பாருங்கள் இட்லி ரைஸ் அப்புறம் வந்து இட்லி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்குவோம் இல்லைங்களா இட்லி குண்டரிசின்னு சொல்லுவாங்க அந்த அரிசி வந்து நீங்கள் கடையில் ஃபுல்லாக வாங்குறத கொஞ்சமாக வாங்கிக்கலாம் எப்படி யூஸ் பண்ணலான்னா இப்போ இட்லி தோசை அதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் வந்து ரேஷன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் வந்து இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க குண்டரிசி சேர்த்துக்கோங்க இப்போ அதுக்கு முக்கால் கிளாஸ் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை கிளாஸ் வந்து அவல் நம்ம நைட்டு பீச்சான சாதம் இல்லை கொஞ்சமாக சாதம் கொஞ்சம் போட்டுட்டீங்கன்னா சாஃப்டான இட்லி கிடைக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம கடையில் வாங்குகிற வந்து அரிசி இந்த இட்லி அரிசியோட வந்து க நம்ம கம்மியாக வாங்கலாம் ஒரு மாதத்துக்கு ரெண்டு கேஜி மூணு கேஜியே வந்து உங்களுக்கு வாங்கணும்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும் நம்ம ரேஷன் அரிசி யூஸ் பண்ணால் மாதிரி இருக்கும் இப்படி பண்ணாக்கோ நம்ம காசு கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஃப்த்து டிப்பு சொல்லியிருக்கேன் இட்லி ரைஸ் வந்து இப்படியும் நம்ம நம்மளுடைய கிராசி ஐட்டம் இப்படியும் நாங்கள் மெயின்டைன் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருப்பேன் தோரம் பருப்பு கூட ரேஷன் பருப்பு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வரும் அந்த சாம்பாரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரேஷன் பருப்பே யூஸ் பண்ணால் கூட சாம்பார் அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் இந்த கடைப்பருப்பு ரேஷன் பருப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு கிலோ இது ஒரு கிலோனாக்கா ரெண்டு கிலோ உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வரும் அதே மாதிரி உளுத்தம்பருப்பு முக்கால் டம்ளர் நீங்கள் சேர்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அவல் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக உளுத்தம்பருப்புடைய காசு வந்து மிச்சம் ஆகும் அதே மாதிரி ரேஷன் பச்சரிசியில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க புட்டு கொழுக்கட்டை அரிசி மாவு ரொட்டி இடியாப்பம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒரு ஒரு டைம் வந்து காலையில் வந்து நம்ம நம்ம டிஃபனுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொழுக்கட்டை இந்த அரிசி மாவு ரொட்டி இதுக்கு இடியாப்பம்லாம் காலையில் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட நம்மளுக்கு ஒரு டைம் வந்து நம்மளுக்கு இந்த ரேஷன் அரிசி யூஸ் ஆகும் அப்புறமா நைன்த்து டிப் பார்க்கலாம் நைன்த் டிப் பார்க்கலாம் இப்போ தானியங்களை வந்து ஊற வச்சு முளைக்கட்டின குழம்பு அதை செஞ்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாள் வந்து காயோட செலவு கம்மியாகும் உருளைக்கிழங்கு ப்ளஸ்ஸு நம்ம அந்த தானியம் காஞ்சி தானியம் நம்ம ஊற வச்சலாம் தான் நம்ம பட்டாணி வெள்ளை கடலை வெ அப்புறம் பிளாக் சன்னான்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது அதெல்லாம் வந்து மசாலா குழம்பு வைக்கலாம் அப்புறம் சுண்டல் எங்கே செய்யலாம் காய்கறிகள் வந்து கொஞ்சம் கம்மியாக செலவாகும் என்னெல்லாம் வந்து கிச்சனில் இந்த டிப்பெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ராகி இந்த ராகி மாவுல என்ன பண்ணலாம் ராகி புட்டு தேங்காய் துருவி போட்டு நீங்க செஞ்சீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் அக்கா நீங்க செஞ்சிடலாம் அப்புறம் வந்து சிம்பிளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ராகி புட்டு பண்ணிட்டு அதில் வந்து கொஞ்சம் கடலை நம்ம இது இருக்குது இல்லைங்களா வேர்க்கடலை இருக்க பாருங்கள் அது வந்து அரைச்சி போட்டு வெள்ளம் போட்டு செஞ்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்பக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அதுக்கப்புறம் ராகி ரொட்டி ராகி தோசை இந்த ராகி தோசை எப்படி பண்ணலான்னா எங்களுக்கு இட்லி மாவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த இட்லி மாவு கூட ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை சுட்டிங்கன்னா ராகி தோசை நல்லா அந்த மாதிரி கலரில் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி ராகி இட்லி அது எப்படின்னா ஒரு கப்பு ராகி ஃபுல்லாக நம்ம ராகி இருக்கும் இல்லைங்களா அது ஒரு கப்பு போட்டுக்கோங்க ஒரு கப்பு வந்து இட்லி அரிசி ஒரு கப்பு வந்து பச்சை அரிசி ஒரு கப்பு வந்து உளுத்தம் பருப்பு போட்டுட்டு நம்ம ஊற வச்சு நம்ம நல்லா கிரைண்டரில் அரைச்சிட்டிங்கன்னா மறுநாளுக்கு நம்மளுக்கு இட்லி ராகி இட்லி ரெடி ஆகிடும் டென் டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி தான் இந்த டென் டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய கிராசரி ஐட்டம் வந்து மிச்சம் பண்ணுறேன் மிச்சம் பண்ணுறேன்னா ஒரு ஜாஸ்தியாக இருக்கிறத வச்சு வந்து எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் நம்ம வந்து நிறைய வந்து ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும் இதில் வந்து நம்ம எப்படி வந்து மிச்சம் பண்ண முடியும்னு பார்த்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அதை மட்டுந்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் பெனிஃபிட் இருக்குது இதில் வந்து இதை பண்ணி பாருங்கள் அப்படின்ற ஒரு டிப்பெல்லாம் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நிறைய ரெசிபி சேனல் இருக்குது மணி சேவிங் டிப்ஸு மணி சேவிங் சேலஞ்ச் எல்லாம் இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்படியே வந்து லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்